வணக்கமானவர்களே, தர்மம் வாழ்வுதனை சூதுகவும், மீண்டும் தர்மமே வெல்லும். மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா கூறுவது, அதாவது தர்மத்தை மீறி ஒருவன் என்ன காரியம் செய்தாலும் அவன் பாதிக்கப்படுவான். இதில் காசா ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை என்ன? ஒரு சராசரி மனிதன் வாழ்வது எதை? பூமியில்தான் வாழ வேண்டும். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், பிரபஞ்சங்கள்லாம் படைக்கப்பட்டது மனிதன் வாழ்வதற்காக. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது சைவ சித்தாந்தம் கூறுகிறது. இப்போ மண்ணுக்குள்ளேயே வாழ்கிற சில ஜீவராசிகள் இருக்குது. புழு, மண்புழு, பாம்பு, நல்லா கேட்டுங்க, இதெல்லாம் மண்ணுக்குள்ளேயே வாழும். நரி, அதுவும் புதரை தோண்டிக்கிட்டு உள்ள புதருக்குள்ளே தான் வாழும். இவைகள்லாம் விஷம் பொருந்திய உயிரினங்கள். பாம்புக்கு விஷம் இருக்கும், நரிக்கும் விஷம் உண்டு. அதாவது இதில் என்ன கூறுகிறேன் என்றால், இந்த பதுங்கு குழியில் வாழும் தீவிரவாதிகள், நீ மனுஷனாக பிறந்து மனுஷனாக வாழ்கிறதுக்கு தானே பூமி உன்னுடைய அல்லாஹ் கொடுத்தான், கடவுள் கொடுத்தான், எல்லாரும் வாழ்வதற்கு தானே பூமி கொடுத்தான், நீ ஏன் பதுங்கு குழியில் வாழ்கிற? சுமார் 100 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு சின்ன நாட்டில் பதுங்கு குழியை வச்சுக்கிட்டு அங்கே நீ எதற்காக ஒளிஞ்சிருக்கிறாய்? இஸ்ரேலில் பதுங்கு குழி வச்சுருக்காங்களா? நீ பதுங்கு குழி வைத்திருப்பதன் காரணமே உன்னுடைய மற்றவர்களை கொலை செய்யும் எண்ணம் உனக்கு உண்டு. முதல்ல புரிஞ்சுக்கணும், அது எந்த அரேபிய கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அரபு நாடுகளாக இருந்தாலும் சரி, அந்த நாட்டில் பதுங்கு குழி இருந்தால் அது அதில் வாழுகிற மக்கள் தீவிரவாதிகள் தான். சத்தியமான உண்மை. மனிதன் வாழ்வதற்கு பூமியை படைத்தான், பூமி மேலே தான் நீ வாழணும். பூமிக்குள்ளேயே குழியை தோண்டிக்கிட்டு உள்ளே நீ வாழ்ந்தீங்கன்னா கொடிய பாம்பு விஷமெல்லாம் பூமிக்கு அடியில் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். மண்புழு விஷம் பொருந்திய மண்புழு, தவளை, இதெல்லாம் தேரை, இதெல்லாம் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இதில் தான் வெளியில் விட்டால் மக்களுக்கு உயிருக்கு ஆபத்து. அதனால் ஆண்டவன் மண்ணுக்குள்ளேயே வாழ வைக்கணும்னு சொன்னான். நீ மனித இனத்தை சேர்ந்தவன் தானே, நீ திடீர்னு ஒரு நாளைக்கு எழுந்து குண்டை போடுறது, அப்புறம் ஓடி போய் பதுங்கோழியில் ஒளிஞ்சிக்கிறது. நான் கேட்குறேன், ஒரு இஸ்ரேல் வந்து அப்பாவி மக்களை கொள்ளுகிறது என்று சொல்கிறேன். அப்பாவி மக்களை கொள்ளுபவன் என்று நினைப்ப வனா இஸ்ரேல் நாட்டுக்காரன் நினச்சானா, அவனும் பதுங்கு குழியை ஒளிஞ்சு நோண்டிக்கிட்டு வெளியிலேருந்து வந்து சுட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது. அவன் நாட்டில் பதுங்கு குழி பண்ணி வச்சுருக்கானா இஸ்ரேல் நாட்டில்? நான் சொல்ல போகிறீங்களா, ஆப்கானிஸ்தானிஸ்தானத்தில் ஒசாமா பின் லாடனை பிடிக்கும் போது இப்படி தான் பிடிச்சாங்க. அவன் ஏன் ஆப்கானிஸ்தானத்தில் பதுங்கு குழியை செஞ்சு வச்சுருக்கான்? தனக்கு ஆபத்து வந்ததுனால ஒளிஞ்சு வச்சுருக்கான்னு சொல்லாங்க. என்னைக்கு நீ மற்ற உயிர்களை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுதே உன்னுடைய சராசரி மனிதனுங்களுடைய எண்ணங்கள் உனக்கு கிடையாது. அடுத்தவனை கொலை பண்ணணும், நாட்டை பிடிச்சிக்கணும், இதுதான் உன்னுடைய பேராசை. இதனால் பாதிக்கப்படுவது உன்னுடைய நாட்டு மக்கள் தான், உன்னுடைய இனம் தான். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி 10,000 பேர்கிட்ட செத்துருக்காங்கன்னா இதற்கு என்ன காரணம்? இந்த 10,000 பேர் செத்துருக்காங்க உன்னுடைய நாட்டில், மற்ற பேர் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களெலாம் வாழணுமா வேண்டாமா? நான் சொல்ல போகிறீங்களா, அதாவது இதில் முதல்ல தவறு செய்தது தெரியாது. ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் ரிப்போர்ட் சொல்கிறோமே, நீ பதுங்கு குழியிலே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துட்டு என்னமோ இப்போ வருஷத்துக்கு வருஷம் பிறந்த நாள் கொண்டாடுவார்கள். அதே போல் நீங்கள் 50 வருஷம் ஆச்சு சண்டை போட்டு, 10 வருஷம் ஆச்சு, இதை கொண்டாடுங்களா? திடீர்னு போய் குதிக்க வேண்டியது, திடீர்னு ராக்கெட்டை போட வேண்டியது, ஒரு 200-300 பேரை அழைச்சிட்டு போய் பண கைதிகளாக வச்சுக்க வேண்டியது, கண்டவனையெல்லாம் சுட வேண்டியது. இது வந்து இப்போ இந்த வேலையை வந்து யார் இஸ்ரேல் செஞ்சுதா? உங்கள் இடத்த புடுங்கிக்கிட்டாங்க தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதைகள். 48 சுதந்திரம் வாங்கினச்சு அவங்க மக்கள் கொஞ்சமாக இருந்தாங்க, அப்புறம் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, எங்களோட இடத்த ஆக்கிரமிக்கிறாங்க, அதை போராடு,
போராடி வாங்கப்பாரு. இதற்கு அணு ஆயுதத்தை தான் நீ பயன்படுத்துவியா? அப்படியே நீ பயன்படுத்தினாலும் நேர்முகமாக நின்று சண்டை போட வேண்டும். அடுத்தவனை விட்டு பிணக்கதையாக பிடிச்சி வச்சுட்டு சண்டை போடுறது, பதுங்கு குழியில் கொண்டு ஒழிச்சு வச்சுக்கிறது, நீ ஒழிஞ்சிக்கிட்டு திடீர் திடீர்னு சம்மந்தமாக இல்லாமல் வந்து ஏவுகணை விடுறது, குண்டை போட்டு மக்களை கொள்வது, உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இல்லை. அது அரபு காட்டில் எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பதுங்கு குழி வச்சிருக்காங்களோ அந்த நாடுகள் பூரா தீவிரவாத நாடுகள் என முத்திரை குத்த வேண்டும். அதில் மனுஷன் வாழ்வதற்கே பூமியில் தான், மேலே தான் மனுஷன், பூமிக்கு மேலே தான் வாழணும். நீ பதுங்கு குழியை குழண்டி வச்சுக்கிட்டு, அது எல்லா நாட்டிலையும் இருக்குது, ஈரானில் இருக்குது, ஈராக்கில் இருக்குது, பதுங்கு குழியை தோண்டி வச்சுட்டு திடீர் திடீர்னு அவன் அவனுக்கு ஒரு அமைப்பு தீவிரவாத இயக்கம். இன்றைக்கி தீவிரவாத இயக்கம் பூரா சேர்ந்துக்கிட்டு இஸ்ரேலில் கொண்டு போகிறீங்க. அவன் பார்த்துக்கிட்டு ஐயோ நம்ம மக்கள் செத்து போடுவாங்க, அஹிம்சை மேற்கொள்ளணும்னு நினைப்பானான். நான் சராசரியாக உள்ள மக்களிடம் கேட்பேன், கேள்வி ஒன்று, ஒருத்தன் கொலை பண்ண வரான் சார், நான் அவளை கொலை பண்ணக்கூடாது, நீ எப்படி நினைப்ப? அவனை கொலை பண்ணால் நீ உயிரோடு இருக்க முடியும். இதே அடிப்படை தத்துவம் தான். எப்போதுமே இயற்கையின் தத்துவம் வலிமை மிக்கவன் வலிமை இல்லாதவனை விழுங்குவான். நீ வலிமையே இல்லாத ஒரு புழு, நீ எதற்கு வந்து திடீர்னு குண்டை போகிறது, போய் ஒளிஞ்சுக்கிறது, பெரிய புத்திசாலி மாதிரி. இதனால் பாதிக்கப்படுவது உள்நாட்டு மக்கள். அது ஈரானாக இருந்தாலும் சரி, ஈராக்காக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பதுங்கு குழி வச்சுருக்கானுங்களோ அவனுடைய தீவிரவாத செயல்களுக்கு அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறானுங்க. இந்த குண்டு ராக்கெட்டு போன ஜாமான்லாம் வச்சுக்கிறானுங்க. பிரச்சனைன்னு வரும்போது பிரச்சனை வராமலே அவனுக்கு பொழுது போகலன்னா 4-5 வருஷம் ஆகிட்டு 10 வருஷம் ஆகிட்டு சண்டை போட்டு, ஏன்னா அது உள்ளே இருக்கவனுக்கு மனித குணங்கள் இருக்காது. அவனுக்கு வெளியிலே சராசரி மனிதனோடு வளர்ந்தால் மனித குணங்கள் வளரும். நான் புரியுங்களா, மண்ணுக்குள்ளே வாழ்ந்தால் கெட்ட குணங்கள் தான் வரும். திடீர்னு ஒரு குண்டை போடுவோம் அவன்கிட்ட, சும்மா தானே இருக்கான், ஒரு குண்டை போட்டு வைப்போமே, திடீர்னு போய் ஒரு குதிப்புமே, ஒரு 1000 பேரை சுட்டுட்டு வருவோமே. அப்போ தானே நம்ம தீவிரவாத இயக்க உலகமெல்லாம் தெரியும். இது மனித இனத்தில் சேர்க்கப்படாத இனங்கள். என்றைக்கு நீ பதிவு குழி வச்சுட்டு திடீர்னு அதுங்க குழியிலேருந்து வந்து இந்த காட்டில் எல்லாம் சிங்கம் புலியெல்லாம் என்ன செய்யும், ஒழிச்சிருப்பான். தனக்கான உணவு வரும்போது திடீர்னு வாங்கி அடிக்கும். அது விலங்கினங்கள், அறிவில்லாதவனுங்க, தான் சாப்பிட்றதுக்காக எது வந்தாலும் பிடிச்சி அடிச்சிங்க. நீ வாழ்வதற்காக ஒரு $10,000 வேணும், எனக்கு ஒரு மாடி வீடு வேணும், இதுக்காக நீ பதுங்கு குழியில் ஒளிஞ்சிக்கிட்டு திடீர்னு இஸ்ரேல் மேலே போய் எல்லாரையும் சுட்டுக்கொள்வது எந்த விதத்தில் நியாயம்? பொதுவாக முஸ்லீம் மக்கள் எனக்கு விரோதிகள் கிடையாது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் அரேபிய நாடுகளிலேயே சொல்கிறேன், ஈரான் ஈராக்கு, உங்கள் நாடுகளிலே தீவிரவாத இயக்கம் இருக்குது. அவ்வளோ தீவிரவாதம் ஒவ்வொரு ஈரான் இல்லை ஈராக்கில் இல்லைன்னு சொல்ல முடியும், உள்ள அரபு கண்ணில் அத்தனை நாட்டிலையுமே அவங்களுக்குள்ளேயே ஒரு தீவிரவாதம். என்னென்னமோ பேர் சொல்லணும், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு தீவிரவாதங்கள் எல்லாம் பேர், அது பட்ட பேர் மாதிரி. இப்போ இந்தியாவுக்கு இதில் ஒரு பட்ட பேர், இந்த தீவிரவாத இயக்கம் அந்த தீவிரவாத இயக்கம்னு. அதே போல் உங்கள் நாட்டில் இல்லாத தீவிரவாத இயக்கமே கிடையாது. ஈராக்கில் இருக்குது, இஸ்ரேலையும் இருக்குது, லெபனான்லையும் இருக்குது, சிரியாவிலையும் இருக்குது, எல்லா நல்லையும் நீங்களே ஒரு தீவிரவாத இயக்கத்தை உருவாக்கியே வச்சுருக்கிறீங்க. திடீர்னு அவன் உங்களையே கொண்டு போடுவான், இப்போ பொழுது போகலை, சரி தீவிரவாத இயக்கம்லாம் ஒன்று சேர்ந்துக்குவோம், அவன் மேலே கொண்டு போடுவோம். இல்லை எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லலாம், எங்கள் நாடு எங்களை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இஸ்ரேல் இது வரைக்கும் அந்த பொருளையும் தோற்றது கிடையாது. இதனால் பாதிக்கப்படுவது நீங்களாக இருக்கும், நன்றாக புரிந்து கொள்ளும். உன்னுடைய குடிமக்களை பாதுகாக்க வேண்டியவன் ஒரு நல்ல அரசன். படைக்குடி கூழ் அமைச்சி அரண்நட்பு 6 முறையான அரசர்கள் 7 அரசந்த சிங்கம் மாதிரி. உன்னாட்டு மக்களை பாதுகாக்க நீ தவறினால் நீ அரசன் கிடையாது, நீ மன்னரே கிடையாது. மன்னர் சொல்லுகையே அருகதை கிடையாது. முஸ்லீம்களில் இன்னமும் மன்னராட்சி நடக்குது, வேறு தான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மன்னர் இருக்கணும். கத்தாருக்கு ஒரு மன்னர், ஈரானுக்கு ஒரு மன்னர், ஈராக்கு ஒரு மன்னர். என்ன மன்னராட்சி, மக்களாட்சி என்ன ஆச்சு, சமுதாயம் எப்படி வளர்ச்சி அடையும்? அதே மாதிரி வடகொரையில் அவர்கள்தான் இருக்கான், அவனை மாதிரி மிருகமான மனிதனே கிடையாது. அவ்வளோ துரோகம் பண்ணுறான் சிறைங்கிற பேரில். இது கல்வி அறிவில்லாத நாடுகள் அவைகள்லாம், கல்வியில் வளர்ச்சி பெறாத நாடுகள். ஆனால் நீ பாருங்கள், இஸ்ரேலில் கல்வி வளர்ச்சி உலகத்துலேயே அவன் தானே போட்டுக்கிறான், அவன் அந்த வேலையை செய்ய மாட்டான், படித்தவன் அந்த மாதிரி தவறான காரியங்களை செய்ய மாட்டான்.
அடுத்த நாட்டை பிடிக்கணும், அவனை எல்லாம் கொலை பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான். நீங்கள் சும்மா இருந்தால் அவனும் சும்மா இருக்க மாட்டான். இதுதான் உண்மையான விஷயம். நன்றி மாணவர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம்.